ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப காரசாரமான இட்லி பொடி வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்ற இட்லி பொடியை பிடிக்கும். வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற இட்லி பொடியோட கலரும் வித்தியாசமாக இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்களோட வீட்டில் ஒரு முறையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இப்போது ஒரு கிலோ இட்லி பொடிக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். கருப்பு எள்ளாக இருந்தாலும் சரி, வெள்ளை எள்ளாக இருந்தாலும் சரி, எந்த எள்ளாக இருந்தாலும் நீங்கள் 200 கிராம் அளவுக்கு எள் எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு 200 கிராம், உளுத்தம்பருப்பு 450 கிராம், காஞ்ச மிளகாய் 50 கிராம், சீரகம் 30 கிராம், மிளகு 50 கிராம், கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க, முழு காயம் 30 கிராம் எடுத்துக்கோங்க, 3 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் பெரிய பல்லாக இருக்கிறதுனால நான் 3 பல் எடுத்திருக்கேன், நீங்கள் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 5 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. உப்பு 20 கிராம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த எள்ள நல்லா வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க, அல்லது எள்ளு கரிஞ்சி போயிடும். எள்ளு வறுக்கும் போது கடுகு பொடிகிற மாதிரி டக் 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 டக்னு நல்ல ஒரு சவுண்டு கேட்கும். எப்போவுமே இட்லி தோசை இதுக்கு சட்னி சாம்பார் இதை மட்டும்தான் வைக்க தெரியும், வேறு எதுவுமே வைக்க தெரியாது அப்படிப்பட்டவங்க இந்த இட்லி பொடியையும் செஞ்சு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ சட்னியாக இருந்தாலும் சரி சாம்பாராக இருந்தாலும் சரி கூடவே இதையும் ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுத்து பாருங்கள். சாப்பிட்றவங்களுக்கும் அழுத்து போகாமல் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போது இந்த எள்ளு நல்லா வறுபட்டுருச்சு, இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்ததான் நம்ம உளுத்தம்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். இது ஒரு லேசான பொன்னிறத்தில் வர்ற மாதிரி வறுத்துக்கோங்க. உளுந்து வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வரும், சூப்பராக இருக்கும். இப்போ உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு, இதையும் நம்ம பாத்திரத்தில் மாற்றிட்டு அடுத்ததாக கடலைப்பருப்பு போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போது ஓரளவுக்கு பருப்பு நல்லா வறுபட்டாச்சு, இதையும் நம்ம மாற்றிடலாம். இப்போது இதில் மிளகு, சீரகம், அதோட கருவேப்பிலை இந்த மூணையும் சேர்த்து ஒரே ஒரு நிமிஷத்துக்கு லைட்டாக வறுத்துட்டு மாற்றிடலாம். இப்போ நம்ம வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்து முடிச்சாச்சு, இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மீதி இருக்கிற பொருளை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் சூடானதும் எடுத்து வச்சிருக்கிற காஞ்ச மிளகாவை இதில் போட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், மிளகாய் நல்லா பொரிஞ்சிருச்சு, இதை எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே எண்ணெயிலேயே நம்ம எடுத்து வச்சிருக்கிற காயத்தை போட்டு பொறிக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த காயத்தை பொரிச்சுக்கோங்க, அல்லது இது கரிஞ்சி போயிடும். இப்போ காயம் நல்லா பொரிஞ்சாச்சு, இதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போது கடைசியாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டை சேர்த்து பொரிக்க போகிறோம். பூண்டை கட் பண்ணி போடுங்க, அப்போ தான் அது நல்லா பொரியும். பூண்டு ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சதும் இதையும் எடுத்து மாற்றிடலாம். இப்போது இது எல்லாமே கொஞ்சம் ஆறட்டும். எண்ணெயில் போட்டு பொரிய விட்டு எடுத்ததை ஒரு பாத்திரத்துலையும், எண்ணெய் சேர்க்காமல் வறுத்தெடுத்ததை ஒரு பாத்திரத்துலையும் மட்டும் நான் பிரித்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த எண்ணெய் சேர்த்து பொரித்து எடுத்ததை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிறதையும் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் தான் பிடிக்கும், ஒரு சிலருக்கு நல்லா பவுடர் பண்ணியிருந்தால் தான் பிடிக்கும். அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த இட்லி பொடியை நம்ம அரைக்கும் போதே அவ்வளோத்துக்கு ஒரு சூப்பரான வாசனை வரும், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நான் இப்போது கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். கண்டிப்பாக உங்களோட வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு நீங்கள் இட்லி தோசை செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த இட்லி பொடியையும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அவங்க சாப்பிட்டுட்டு இது எப்படி செய்கிறது அப்படின்னு உங்ககிட்டயே கேட்பாங்க, அவ்வளோத்துக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போகும். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்களோட வீட்டில் இன்றைக்கே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.